சிறையரசன் 23 புலிகேசி படம் பெரிய அளவில் வெற்றி அடைந்தது. வடிவேல் ஹீரோவாக நடிச்சிருந்தாங்க. சிம்புதேவன் இயக்கத்தில், சங்கர் ப்ரொடக்ஷன்ஸ்லன்னு படம் பயங்கர சூப்பர் ஹிட். ஸோ ரீசெண்டாக தான் இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் இம்சை அரசன் 24 புலிகேசி படம் எடுக்க போகிறாங்க, அதுக்கான தயாரிப்பு வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்ற செய்திகள் வெளியாச்சு. அண்ட் இந்த படத்தையும் சிம்புதேவன் தான் இயக்க போகிறாங்க, சங்கரை இந்த படத்தையும் தயாரிக்க போகிறாங்க அப்படின்ற செய்திகளும் வெளியாச்சு. ஆனால் இப்போ இந்த படத்தை சங்கர் பாதியிலேயே நிறுத்தலாம் அப்படின்ற பிளானில் இருந்துட்டுருக்காராம். ஏன்னா வடிவேலோ உண்மையாகவே இம்சை அரசனாக மாறிட்டுருக்காராம். இம்சை அரசன் படத்தில் நடித்ததை தொடர்ந்து வடிவேல் அவர்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஹீரோவாகவே தான் நடித்தாங்க. ஆனால் எந்த ஒரு படமும் அவங்களுக்கு இம்சை அரசன் படத்துக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுத்த மாதிரி அந்தளவுக்கு பெரிய வரவேற்பு கொடுக்கல. ஸோ அதை தொடர்ந்து மறுபடியும் காமெடி ட்ராக்லேயே இறங்கினாங்க. ஆனால் முன்னாடி இருந்த வடிவேலை நம்ம மறுபடியும் வெளியான எந்த படங்களையும் பார்க்க முடியல, குறிப்பாக மெர்சல் படத்துலையும் சேர்த்து தான். ஸோ இப்படி இருக்கும்போது இம்சை அரசன் 24 புலிகேசி மறுபடியும் வடிவேலுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு அவருடைய ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் வடிவேலு இந்த படத்துடைய ஷூட்டிங்க்கு சரியா வரதில்லையா, அண்ட் நிறைய விஷயங்களை படத்துல இப்படி இல்லாம இப்படி மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டர் பண்றாங்களாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா சங்கர் அவர்களுக்கு ரொம்ப வந்து மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கான். இதனால படத்தை பாதியிலேயே நிறுத்திடலாமா அப்படின்ற யோசனையிலையும் இருந்துட்டு இருக்காங்களாம். இது மட்டும் இல்லாம தயாரிப்பாளர் சங்கத்துல நடிகர் வடிவேலுக்கு வந்து கொடுத்த சம்பளத்தையும் திரும்பி வாங்கி தர சொல்லி கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்திகளும் வெளியாகி இருக்கு. ஸோ இதன் மூலமா 24 புலிகேசி வருமா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளெல்லாம் வந்து பயங்கரமாக காமெடி பண்ணி சிரிக்க வச்சாங்க வடிவேல் அவர்கள், இப்போ அவங்க உண்மையாகவே இம்சை அரசனாக மாறிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.